ஓம் நமச்சிவாய. லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். 113 குழி மேற்க பார்த்த அருமையான பெஸ்ட்டு பிளான், வெஸ்ட்டு ஃபேசிங் பெஸ்ட்டு பிளான் வரைபடத்தை பார்ப்போம். கருட மடை 26x35 வெளியளவு நல்ல அளவு. 113 குழி, 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம், வயது பொருத்தம் 51 ஆண்டுகள். வரைபடத்துக்கு உள்ள போக போகிறோம். ஈசான மூலை வாயு மூலை, கன்னி மூலை அக்னி மூலை. ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு சம்பு கீழ்நிலை தொட்டி இருக்க வேண்டும் ஈசானத்தில். வாயு மூலையில் செப்டிக் டேங்க் இருக்க வேண்டும். கன்னி மூலையில் மொட்டமாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் இருக்க வேண்டும். இப்போ 5G தான் பார்த்துருக்குறோம், 4C பார்க்க போகிறோம். தெற்கு பார்த்த வீட்டிற்கு ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசிக்காரர்களுக்கு யோகம். 9, 18, 27 பிறந்தவர்களுக்கு தெற்கு திசை யோகத்தை அள்ளி கொட்டி கொடுக்கும். இப்போ உள்ளே போக போகிறோம், வீட்டுக்குள்ளே போக போகிறோம், மனைக்கு உள்ளே போக போகிறோம். தெற்கை பார்த்து வாங்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி லிங்கம் சாரா, வணக்கம் ஐயா, தெற்கை பார்த்து வாங்கி வீடு கட்டலாமா? நீங்கள் வீடே வாங்க முடியாதுங்க, தெற்கு பார்த்து வாங்குறது மனை தான் உங்களை தேர்ந்தெடுத்துருக்கு. மனையை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்க முடியாது, மனை தான் உங்களை தேர்ந்தெடுத்துருக்கு. இந்த இடத்துல நீ வீடு கட்டியா, நான் உன்னைய சந்தோஷமாக வச்சுக்கிறேன். நீ வாயன், உன் பிள்ளையை பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன். உன் பொண்ணை நான் வந்து நல்லா வச்சுக்கிறேன். இந்த மனை சொல்லும், உன் பையனை டாக்டர் ஆக்குறையா, வீடை கட்டியா பெரிய சர்ஜன் ஆயிடுவாயா, ஏ இங்கே வாயா போலீஸ்காரன் ஆக்குறையா உன் பையனை. இதெல்லாம் அந்த தெற்கு திசை. எதுக்குங்க நான் சொல்லலைங்க, இந்த மனை நீங்கள் வாங்கியிருக்கிற மனை சொல்லுது. கேட்டு பாருங்க, உங்கள் மனையில் போய் காதை வச்சு கேளுங்க, அப்படியே பேசும், பேசும் தெய்வம் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெராண்டா ஃபோயர் அக்னி மூலை கிச்சன் ஹால் 20 ஏற்ற ஈசான மூலையில் ஒரு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, உங்கள் பொண்ணு நல்லா படிக்கும், நல்லா ஆர்ட் வரைகிற வீட்டுக்கு போயிருந்தேங்க. கண்ணாடியில் ஒத்திக்கிற மாதிரி என் ஃபோட்டோவை எனக்கே அந்த பொண்ணு கொடுத்துருச்சிங்க வரைஞ்சி. அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க அப்பா, இதெல்லாம் ஒரு தொழிலாக, வரையதெல்லாம் ஒரு தொழிலாக அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போய் சாஃப்ட்வேரில் IT சேர்த்துட்டார். பாவம் அந்த பொண்ணுக்கு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 10 இடத்துல வந்து புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. ஸோ அப்படி இருக்கிற பிள்ளையை கொண்டு போய் இப்படி சேர்த்து விட்டார். அந்த மாதிரி பிள்ளைகள் ஃப்யூச்சரில் அப்துல் கலாமை அப்படியே தத்ரூபமாக பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த எளியே எழுந்து வெளியே வந்துருவருமா இருக்கார், ஐயாவே வெளியே வருவார். அப்படி வரைகிற பிள்ளைகள்லாம் வந்து இந்த தெற்கு திசையில் இருக்கிற ஈசான மூலை ஸ்டடியிலும் தான். வாயு மூலையில் உங்கள் அப்பா அம்மா படுக்க வைங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. எப்போ தாண்டா எங்களை ஆஸ்பத்திரி கூட்டி போவ அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்பா இப்படி செஞ்சிகிட்ருக்க, நல்லா தானே இருக்கான்னு சொல்லுவாங்க. இங்கே பெட்ரூம் 10.5x16, கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் அமைங்க, ஐ மீன் கன்னி மூலையில் பீரோ வைங்க. இந்த வழியை தெய்வ சக்திகளும் 1 கோடி, 2 கோடி, 5 கோடி, 10 கோடி, 25 கோடியாக மாறி இந்த பீரோவில் சேர்ந்துடும். கட்டளை இங்கே போட்டு தூங்குங்க, நல்லா இருப்பீங்க. எக்கச்சக்கமாக காசு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சுரங்க பாதை வச்சு கன்னி மூலையில் கீழே அண்டர் கிரவுண்ட் போட்டுட்டிங்களா, கட்டா கட்டா கட்டான்னு சொல்லிட்டு உங்கள் காசெல்லாம் காணப்போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்னி மூலை எக்காரணத்து கொண்டும் பள்ளம் செய்யக்கூடாது சாமி. மாற்றி பண்ணி கடைசியில் சார் எல்லாம் சரியாக இருக்குது, எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னைய ஒரு சாள் வாஸ்து பார்க்க கூப்பிடுவாங்க. நான் போயிருக்கிறேன், கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்டை காமிக்க மாட்டேறாங்க. உள்ளே பொருள் இருக்குது சார், துறையா அப்படின்னு சொன்னேன், உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே காணும். ஏன்னா கன்னி மூலை பள்ளம் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே வைக்க முடியாதுல்ல, கருட மனை வச்சு கட்டுங்க. செல்வம் சேரும், முத்து மாலை சேரும், காசு சேரும், ரத்னம் சேரும். வைரத்தை உங்கள் மனைவிக்கு ஒட்டியானவன் செஞ்சு போடலாம். தெற்கு திசையில் கருடமனை வச்சு கட்டின ரிஷபகன்னி மகரத்திற்கும் 9, 18, 27 பிறந்தவர்களுக்கும் யோகம். தெற்கு திசை வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் சார், பயமாக இருக்குது. பழனி போங்க, முருகப்பெருமான் அங்கே வந்து நவபாசனத்தில் இருக்கிறாரு, போகர் அங்கே உள்ளே இருக்கிறாரு. போயிட்டு வந்தாலே உங்களுக்கு வீடு கட்டுறதற்கு உண்டான ஆவலையும் எண்ணத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாம் பயத்தெல்லாம் எடுத்துவார். ஸோ ஆண்டி குளத்தை போய் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக பயமே இருக்காது. சாயந்தரமாக வந்து ஒரு
அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ராஜ அலங்காரத்தோடு இருப்பாருங்க. நல்லா செழிப்பாக மாப்பிள்ளை சாமின்னு சொல்லலாம். அவர் அப்படி நிற்பார், வா உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். நீங்கள் போனீங்கன்னா அஞ்சரை மணிக்கு போனால் சாமி வீடு கட்டணும், போ இறங்கி போகும்போதே பிளானை போட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவார். எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக நோய் இருக்குது, குணமாக்குறவரே முருகர் தான். அவரை போய் நீங்கள் தொட்டுட்டீங்கள கீழே இறங்கி வரும்போது நோய் குணமாகும். ஓயாமல் வெஞ்சிக்காகவும் ரோப்புக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க, படி வழியாக கட கட கட்டன்னு இறங்கி வாங்கங்க, கால் வலி குணமாகும். பிளானை பார்த்துட்டோம். இப்போ வந்து எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறேன். பழனி போங்க, திருச்செந்தூர் போங்க. அருமையான வரைபடத்தை பார்த்துருக்குறோம். வரைபடம் நீங்கள் செக் பண்ணணும், இல்லை எங்களுக்கு போட்டு கொடுக்கணும், புதுசாக அமைக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது கணவன் மனைவி ஜாதகம், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பிளாட்டினுடைய நீளாகலம், திசை. இதை நீங்கள் அனுப்பி வச்சு ஒரு இரண்டு மூன்று நாட்கள், அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வரைபடம் கிடைத்துவிடும். செக் பண்ணுறது தான் அடியேனுக்கு சுலபம். ஏன்னாக்கா எக்கச்சக்கமாக டிராயிங் நாங்கள் அமைச்சு கொடுக்கறதுனால வந்து இப்போ முடியலை. அதனால் வரைபடம் அமைச்சிருந்தீங்க, உங்கள் இன்ஜினியர்கிட்ட இருந்து போட்டு வாங்கியிருக்கீங்கன்னா தயவு செய்து அனுப்பி வைங்க. உங்களுக்கு சரிபார்த்து உங்களுக்கு கொடுக்கின்றோம், ஜாதகத்தையும் அனுப்பி வைக்க. இந்த லிங்க் உங்களுக்கு, அதாவது இந்த வரைபடமும் இந்த தகவலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சார் நாங்கள் வாஸ்து நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னா அம்பாள் வாஸ்துன்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அதில் படிக்கலாம், அம்பாள்னாலே சொல்லி கொடுப்பா. எப்போவுமே அம்மா அடிக்க மாட்டாங்க, ஐயா தான் வந்து நேர்த்தியாக இருப்பார். அப்போ லிங்கம் வாஸ்துவில் நீங்கள் வந்து வரைபடம் நீங்கள் பார்க்கலாம், தெரிந்து கொள்ளலாம், கட்டலாம். நான் புதுசாக கடி அந்த இதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்பாள் வாஸ்து பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.